இன் யாங் சிம்பிள் பார்த்துருக்கியா? அது எதை குறிக்கிதுன்னா, எல்லாம் கெட்டதுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கும். அதே மாதிரி எல்லாம் நல்லதுக்குள்ளேயும் ஒரு கெட்டது இருக்கும். அன்னைக்கு காசையும் திருடி சண்டையும் போடுற, இதை எதை சொல்லி நியாயப்படுத்த போற? ரோஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போக காசு கேட்டு யாரும் உதவாதப்போ நீ எங்கடா போன? அன்னைக்கு முன்ன வந்து நான் அதை திருடித்தான் செய்யணும்னு என்ன அவசியம்? என்ன பண்ண எப்படி பண்ணன்னு தேவையில்ல, உதவுனா அது போதும். அப்போ அன்னைக்கு நீ ஜெயிச்ச ரேஸ்ல கிஷோர் கீழே தள்ளி விட்டது சரியா? ஜெயிக்கிறது மட்டும்தான் என் நோக்கம். சரி தப்பு தேவையே இல்லை. நீ ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவியா? எஸ் ஐ வில். இத கூட விடு, ஆனால் நம்பிக்கை துரோகம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். புரியலை எதை சொல்ற? உன்னை நம்பி அருண் சொன்ன ஒரு ரகசியம், அதுக்கு நீ பண்ண துரோகம். நான் பண்ணது துரோகமா? அப்போ அருண் பண்ணது பெஸ்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சி நமக்கு தங்கச்சி மாதிரி. ஒரு நண்பனா அதை அவன்கிட்ட நான் சொல்லலைன்னா தான் துரோகம். நீ சொன்ன அதே துரோகம் பேரனா? இவ்வளோ நியாயமா பேசுற நீ, எதுக்குடா அன்பா பார்க்க வேண்டிய சுவாத்தியை போதையா பார்க்குற? How can you even have such a lustful thought toward the girl who loves you the most? I think even I'm a typical person living among you all. புரியலை? நாமளும் சாதாரண ஆசைகள் எண்ணங்கள் உள்ள மனுஷங்க தான். ஆரம்பத்தில் நீ ஒன்று சொன்ன பார், எல்லா கெட்டதுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கும். அதே மாதிரி எல்லா நல்லதுக்குள்ளேயும் ஒரு கெட்டது இருக்கும்.